பண்றீங்களா கொஞ்சம்? நான் வீடியோ ஆன் பண்ண முடியல. சோ நம்ம வந்து ரெண்டு நாட்டிய டான்ஸ் ஃபார்ம்ஸோட ஆரிஜின் பார்த்துட்டோம். நட்டுவமேள நாட்டிய மேளம் இது பேசியாச்சு, ஆங்கிக அபிநயம் பத்தி பேசியாச்சு, வாச்சிக அபிநயம் பத்தி பேசியாச்சு. ஆஹாரிய அபிநயம், ஆஹாரிய அபிநயம்னா என்னன்னா, அந்தந்த ஒருவேளை நம்ம ஒரு கேரக்டர் ஏதாவது காமிக்க போறோம் அப்படின்னா, கேரக்டர் டெபிக்ஷன் பண்ண போறோம்னா, அதுக்கு கேத்த மாதிரி நம்ம வந்து அந்த காஸ்டியூம் போட்டுக்கிறது. இப்போ ஒரு ராஜானா அதுக்கு ஒரு கிரீடம் இருக்கணும், கையில ஒரு கட்கம் இருக்கணும், கரவாலம் இருக்கணும். சோ இந்த மாதிரி விஷயம் இல்லை, இதெல்லாம் ஆஹாரிய அபிநயம். இப்போ பரதநாட்டியம் ஒருவேளை ஒரு சோலோ ஃபார்ம் ஆஃப் டான்ஸ், வெறும் ஒவ்வொரு பாட்டுக்கு தனித்தனி பாட்டுக்கு ஆடுற ஒரு கலை அப்படிங்கிற நம்ம எடுத்தாக்க, அங்க வந்து ஆஹாரிய அபிநயம் பண்ண வேண்டிய அவசியமே வராது. அன்லஸ் இப்போ சமீபத்துல வந்து எல்லாருமே நாடிய நாடகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காருனால அங்க வந்து ஆகாரியம் வரும். வேற நம்ம குச்சிப்புடிக்கு எடுத்ததுமே முதல்ல டிராமாவா தான் இருக்கிறதுனால அங்க வந்து நமக்கு ஆகாரிய அபிநயம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அது ரெண்டாவது ஆடுற முறை, இது வந்து நான் உட்கார்ந்து பேசினா உங்களுக்கு ரொம்ப புரியாது, பட் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திதுத்தையோ தெய் திதுத்தையோ இந்த மாதிரி போடுறச்சே, இப்போ பரதநாட்டியம் திதுத்தை இவ்வளவுதான் பண்ணுவாங்க, இல்ல திதுத்தை இப்படி போடுவாங்க இல்லையா. சோ இது ரொம்ப ஜியோமெட்ரிக்கலா இருக்கும். நீங்க பார்த்தாக்க லைன்ஸ், ஒரு ஜியோமெட்ரி, ஒரு சர்க்கிள்ஸ், அதே மாதிரி அடவு பார்த்தாக்க நீங்க வந்து சர்க்கிள் அடவு போடுவீங்க, இல்ல மெய் அடவு, தட்டடவு, இது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ குச்சிப்புடியில வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டா வந்து எல்லாமே எக்ஸ்பேண்டடா இருக்கும், நிறைய இடம் வாங்கி பண்ற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஞ்சு பாஞ்சு ஆடுற மாதிரி இருக்கும். தெய்திதை பார்த்தாக்க முக்தாயி, நம்ம தீர்மானம் எல்லாமே இப்படி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து விஸ்தாரமான மூமெண்ட்ஸ் குச்சிப்புடியோட இம்பார்ட்டன்ஸ், அதோட என்ன சொல்றது, ஹால்மார்க் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி குச்சிப்புடியில பார்த்தா அடவு, இப்ப நம்ம தட்டடவு நாட்டடவு இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்கோமோ, அங்க வந்து ஜார் அடுபு, சுட்டடுபு, பார் அடுபு, அதே மாதிரி நிறைய வந்து இந்த கலைஞர் எல்லாம் வந்து ராத்திரி வேளையில டான்ஸ் ஆடுவாங்களே, நாட்டியம் எல்லாம் ஆடுவாங்களே தவிர, மத்த நேரம் இவாளுக்கு எல்லாருக்கும் வந்து வயல் இருந்தது, வயல்ல எல்லாம் வேலை செஞ்ச ஆளுங்க இவங்க. சோ அதனால வயல்ல போய் ஒரு கடப்பாறை வச்சு எப்படி குத்துறாங்க, எப்படி அங்க வயல் வேலை எல்லாம் செய்யறாங்க, அதோட இன்ஸ்பிரேஷன்ல கூட நாட்டியத்துல ஒரு சில அடவுஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அதுக்கு பேரு அந்த மாதிரி வந்திருக்கு, பார் அடுபு, சுட்டடுபு, அப்புறம் சல்ல கவ்வம் அடுபு. நம்ம வந்து பால் கடையிறோம் இல்லையா, இந்த பாலை கடையிற மூமெண்ட் வச்சே ஒரு நாலஞ்சு விதமான ஃபுட் ஒர்க், கால் வச்சு இதெல்லாம் வந்து சல்ல கவ்வம் அடுபு. அப்புறம் பழுகுடு வரசலு, பழுகுடுனா அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, கடப்பாறை வச்சு நம்ம வயல்ல வேலை செய்யும் போது மண்ல குத்தி அது அப்புறம் மேல தூக்கணும், அந்த மாதிரி ஒரு சில அடவுஸ் பழுகுடு வரசலு. சோ இது இது இதெல்லாம் வந்து குச்சிப்புடியோட அடவுஸுக்கு பேரு. அப்புறம் இன்னொரு மெயினா பார்த்தாக்க டிஃபரன்சியேஷன் பார்த்தாக்க, சதிர்ல இருந்து வந்த கலையா இருக்கிறதுனால பரதநாட்டியத்துல பெண்ணுங்க தான் ஜாஸ்தியா ஆடிட்டு இருந்தாங்க, ஆடுறவங்க பெண்ணா இருந்திருக்காங்க. இப்போ சமீப காலத்துல வந்து ஆம்பளைங்களும் ஆடுறாங்க, ஆனா இதுக்கு மாறா குச்சிப்புடியில வந்து ஆம்பளைங்க தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அக்ரஹாரம் நான் சொல்ல சொன்னேன் இல்லையா, அக்ரஹாரம்னாலே வெறும் பிராமணா மட்டும் தங்குற ஒரு சின்ன கிராமம் மாதிரி, ஒரு மூணு நாலு வீதி தான் இருக்கும் அதுல, அதுக்கு மேல நிறைய பாப்புலேஷன் இருக்காது. அந்த மாதிரி ஒரு அக்ரஹாரத்துக்கு சேர்ந்தா இந்த பிராமண ஆம்பளைங்க மட்டும்தான் ஆடுவாங்க, ஆம்பளைங்க தான் பொம்பளை வேஷம் போட்டு ஆடுவாங்க. ஆனா இப்போ காலப்போக்குல வந்து அது மாறின் வருது, இப்போ பொம்பளைங்களையும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நமக்கு மெயினா இந்த தாடைப்பள்ளி பேரே சாஸ்திரி, வேதாந்தம் லட்சுமி நாராயண் சாஸ்திரி அப்படிங்கிற இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, தேவதாசிகளுக்கு கூட போய் இந்த குச்சிப்புடி நாட்டியத்தை சொல்லி கொடுத்து பொண்ணுங்களை பொம்பளைங்களை வந்து இந்த ஆர்ட்டுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுலதான் ரீஃபார்ம் நடந்திருக்கு. அதே மாதிரி டெம்பிள் டான்ஸா இருக்கிறது, ஒரு கோவிலுக்குள்ள நான் சொன்னேன் இல்லையா, அந்த பலிபீட்டத்துக்குள்ள ஆடுற ஒரு டான்ஸ் ஃபார்ம்ல இருந்து இது இன்னைக்கு மேடையில ஆடுற ஒரு கலையா வந்திருக்கிறது பரதநாட்டியம்.
ஆனா மக்களுக்காக மக்கள் சமுதாயத்துக்காக ஆடுற ஒரு நாட்டியம் வந்து குச்சிப்புடி. அது கோவிலுக்கு வெளியில தான் ஒரு ஒரு இடத்தை அமைத்து அங்கதான் ஆடுற ஒரு நாட்டியம் வந்து இன்னைக்கு மறுபடியும் ஒரு சோலோ டான்ஸ் ஃபார்மா மேடையில ஆடுற மாதிரி. இப்போ அதுதான் எங்கேயோ ஆடுற ஒரு கலை வந்து இன்னைக்கு எல்லா விதமான கலையும் மேடை ஏறுறது. சோ குடி சீக்கிரம் மேபி எல்லா அந்த பவுண்டரிஸ் போய் ஐடென்டிட்டி மார்க்ஸ் எல்லாம் போய் நம்ம எல்லாம் ஒன்னா மேபி வந்துருவோமோ என்னோ. சோ அதுதான். சோ காஸ்ட்னு பார்த்தா நமக்கு சவுத் இந்தியாலேயே முக்கால்வாசி காஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது இல்லையா. சோ அதுல தேவதாசினாலே ரொம்ப ஒரு நல்ல இம்ப்ரெஷன் எல்லாமே இருக்கிற ஒரு காலகட்டத்தில இருந்து அந்த கலைய வந்து காஸ்ட் சிஸ்டம்னால அது அப்யூஸ் ஆகக்கூடாது, கலைக்கு எந்த ஒரு இது வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, இல்ல கலை நல்லா இருக்கணும், பியூரா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது தேவதாசி சிஸ்டம்ல இருந்து கொண்டு வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் படிச்சவங்க படிக்காத எல்லாருமே ஆடக்கூடிய ஒரு நாட்டிய கலையா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி பிராமணா ஆடுற ஒரு கலையில இருந்து எல்லாருக்கும் வந்து சேர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. சோ தீஸ் ஆர் த இந்த ஒரு 10 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். இது மேஜர் டிஃபரன்சியேஷன். சோ இதுக்கு மேல டிஃபரன்சியேஷன்ஸ் சொல்லணும்னாக்க நம்ம ஆடிதான் காட்டணும், ஓரலா சொல்றது ரொம்ப கஷ்டம். சோ டைம் கம்மினால நான் வந்து ரொம்ப சுருக்கமா ஒன்லி 2 தி பாயிண்ட் டக்கு டக்குன்னு பேசினு வந்துட்டேன். பட் ஸ்டில் ஆனாலும் நான் வந்து 40 நிமிஷத்துல முடிக்க முடியல. ஐ அம் சாரி அபவுட் தட். சோ ஐ திங்க் ஆயிடுத்து, நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லணும் நினைச்சது நான் சொல்லிட்டேன். ஐ அம் ஓபன் ஃபார் க்வெஸ்சன்ஸ். யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னா நீங்க வந்து கேட்கலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்கா இத பத்தி கேக்கணும்னா நீங்க கேக்கலாம். யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். லட்சுமி பிரியா. ஹனி, இப்ப வந்து பரதநாட்டியம்ல வந்து அடவர்ஸ் இருக்கிற மாதிரி குச்சிப்புடியில இப்ப அடவர்ஸ் இருக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இது வந்து எப்போல இருந்து இந்த அடவர்ஸ் பேட்டர்ன் வந்து வந்தது? இது இப்போ நம்ம ஆடுற அடவு பேட்டர்ன்ஸ்க்கு வந்து பேரு வைக்கல. எதனாலனா நான் சொன்ன மாதிரி வெம்படி சின்ன சத்தியம் எங்க குரு குருநாதர் அவரு தான் இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ற இந்த அடவு பேட்டர்ன் எல்லாம் கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கிற பல விதமான அடவுஸ வந்து ரிஃபைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரே விதமான 10 அடவு இருக்குன்னா 10 நம்மளோட உடம்புக்கு ட்ரெயினிங்க்கு. ஏன்னா அடவு நம்ம பண்றதே எதுக்குன்னா உடம்ப அந்த பிசிக்கல் பாடியை வந்து ட்ரெயின் பண்ணணும். உடம்பு நம்ம சொல் பேச்சு கேட்கணும், நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஒத்துழைக்கணும் உடம்பு. அதுக்காக வந்து ஒரே விதமான ஒரு 10 அடவு இருக்குன்னா அதுல இருந்து ஒரு 2-3 எடுத்துட்டு மத்ததெல்லாம் வந்து தள்ளி வச்சிட்டாரு. அப்படி பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி கொண்டு வந்ததுல இப்போ இருக்கிற அடவுஸ்க்கு வந்து பேரு நாங்க சொல்றது இல்ல. அந்த சொல்கட்டு வச்சு தேய் தாக்கிட்டத்தக்க அடவு இல்ல தாமதத்துகின்ற அடவு அப்படின்ட்டு நம்ம சொல்லி போயிடுறோமே தவிர இந்த பேரெல்லாம் வந்து பிற்காலத்துல இருந்தது. ஆஸ் இன் நமக்கு பழைய காலத்து ஓல்டு ஸ்டைல் ஆஃப் குச்சிப்புடி பார்த்தாக்க இதெல்லாம் பேரெல்லாம் இருந்தது. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த குச்சிப்புடி வந்து அரங்கேற்றம் பண்றதுன்னா என்ன ஒழுங்குல வந்து அவங்க பண்ணுவாங்க அது வந்து சொல்ல முடியுமா? அரங்கேற்றம் மாதிரியான பரதநாட்டியத்துக்கு அரங்கேற்றம் பண்றதுன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது அந்த மேடையில. அந்த மாதிரி என்ன ஒழுங்குனா இது பாருங்க, முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி குச்சிப்புடி டிராமால இருந்து வந்ததுனால எங்களுக்கு வந்து எப்போதுமே அபிநயம் பிடிக்கிறது தான் முக்கியம். உடம்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லல, நமக்கு லைன்ஸ் நீட்னஸ் நான் சொன்ன மாதிரி உடம்ப பாடிய வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு வீணை வாசிக்கணும், ஒரு ஒரு வயலின் வாசிக்கணும்னா எப்படி அது ஸ்ருதி பண்ணி நல்லா இருக்கணுமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டா இருக்கணுமோ அதே மாதிரி உடம்பு தான் நமக்கு நாட்டியம் ஆடும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பக்காவா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நம்ம எல்லா நாட்சாஸ்திரமா இருக்கட்டும் எந்த சாஸ்திரமா இருக்கட்டும் கடைசியில அவங்க சொல்றது என்னன்னா மேடை ஏறும்போது தன்னு தான் மறந்து அபிநயம் பண்றதுதான் நாட்டியம். அப்போ வந்து உடம்பு என்னோட கை சரியா இருக்கா கால் சரியா இருக்கா அப்படிங்கறது நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா இந்த அபிநயம் ஒழுங்கா பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும், நமக்கு ஒரு ஒரு ஏஜ் லிமிட், ஒரு இது எல்லா விஷயம் புரியணும்.
இப்போ நம்ம சிருங்காரம் காமிக்கிறோம்னா ஒரு 18-19 வயசு பொண்ணுக்கு வந்து நம்ம இப்போ சமீப காலத்துல எல்லாருக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்டோ இல்ல யாரோ பத்தி ஒரு இன்ஃபாச்சுவேஷனோ இதெல்லாம் வந்து ஒண்ணாகிறது. சோ நீ அவனை பார்த்தா உனக்கு எப்படி தோணித்து, இது இந்த இந்த படத்து பார்த்தா உனக்கு எப்படி தோணித்து, மூவிஸ்ல எல்லாம் நிறைய இது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. சோ அது பார்க்கும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, அந்த ஃபீல் தான் நீ அபிநயமா இங்க காமிக்கணும்னு சொல்லும் போது அந்த 18-19-20 வயசு பொண்ணுக்கு அது புரியும். இதே வந்து ஒரு 10-11 வயசு பொண்ணுக்கு போய் நம்ம வந்து ஒரு சுருங்காரம் மாதிரி விஷயம் சொல்ல முடியாது. அதே மாதிரி பக்தியும் சொல்ல முடியாது. பக்தியும் வந்து உணரணும் நம்ம வாழ்க்கையில. அந்த பூஜை பண்ண 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 ஒரு காலகட்டத்துக்கு வந்து நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ், நம்ம சொல்ற ஸ்தோத்திரமோ மந்திரமோ என்ன சொல்றோமோ அதோட வைப்ரேஷன்ஸ் நம்ம உடம்ப உள்வாங்கி நமக்கு ஏதோ அந்த பூஜை அறையில உட்கார அந்த 10 நிமிஷம் வந்து அந்த சாமீபியம், அந்த சுவாமியோட கிட்ட இருக்கிற மாதிரி, அந்த நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு உண்டாகும். இது எல்லாமே ஃபீல் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஏஜ் லிமிட் உண்டு. அதனால ரெண்டாவது நான் வந்து அதான் ஹிஸ்டரியில பார்த்தா குச்சிப்புடிக்கு வந்து அரங்கேற்றம் அப்படிங்கிற ஒரு சாம்பிரதாயமே இல்லை. ஏன்னா தேவதாசி ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் இல்லாம இருக்கிறதுனால அரங்கேற்றம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது. அவ்வளவு எதுக்கு நான் கூட என்னோட அரங்கேற்றம் பண்ணல, என்னைக்குமே பண்ணல. பட் இப்போ சமீப காலத்துல மத்த ஸ்டைல் ஆஃப் டான்சஸ் எல்லாருமே பண்றாங்க, நாமளும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மெச்சூரிட்டி வேணும். அந்த டான்ஸுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லாம அவளோட மேடையில ஏத்த முடியாது. இன்னொரு கண்டிஷன் வந்து நாங்களா வெம்படி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் நாங்க ஸ்ட்ரிக்டா நினைக்கிறது என்னன்னா, அப்புறமா அரங்கேற்றம் அப்புறமா மூட்டை முடிச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு டான்ஸ், இனிமே நான் ஆட போறது இல்லை அப்படிங்கிற அவளுக்கு வந்து அரங்கேற்றம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அரங்கத்துல அந்த ஃபீல்டுல நான் இனி இருக்க போறேன், இதுதான் என்னோட தொழிலோ வாட் எவர் கரியரோ அப்படின்னு நினைச்சு அதுக்குள்ள ஆழமா இறங்குறதுக்கு தயாரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இல்ல அரங்கேற்றம் அப்படிங்கிறது அப்படின்ட்டு நாங்களா இது ஒரு முடிவுக்கு வந்தது. என்னென்ன உருப்படிகள் அப்படி செய்ய, அந்த நாயகா நாயகி பாவம் மட்டும்தான் பண்றீங்களா, என்னென்ன உருப்படிகள் பண்றீங்க? உருப்படினா வேற எப்படி சொல்றீங்க நீங்க வந்து கேக்குறது க்ளாஸ் இல்லையா, அவளுக்கு இந்த இந்த லட்சணம் இருந்தாகணும் அப்படிங்க. அண்ணி அவங்க ஷீஸ் மென்ஷன் ஆஸ் ஷீ ஆஸ்கிங் அபௌட் தி ரெப்பர்டரி, என்ன ஆடுவோம்னு, ஐட்டம்ஸ் என்ன நம்ம அரங்க பிரேஷத்துக்கு ஆடுவோம்னு கேக்குறாங்க. ஓகே ஓகே சாரி, நான் அந்த மாதிரி இல்ல இருக்கல அந்த வர்ணம் இருக்கிற மாதிரி. சரி சரி சாரி, எனக்கு புரியல. சோ ஐட்டம்ஸ் எடுத்தாக்க நாங்க எப்போதுமே ஒரு இன்வொகேஷன், ஒரு ஒரு பிள்ளையார் மேலயோ இல்ல ஒரு அம்பாள் மேலயோ இந்த மாதிரி ஒரு இன்வொகேஷனோட ஆரம்பிப்போம். ஏன்னா அகெய்ன் ஒரு சோலோ ரெப்பர்டார் வந்து குச்சிப்புடிக்கு புது புதுமையான ஒரு விஷயம். வெம்படி சின்ன சத்தியத்துக்கு முன்னாடி சோலோ ஐட்டம்ஸ் இந்த ஃபார்மேட்டே கிடையாது. வெம்படிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்ததுனால ஒரு இன்வொகேஷன் இருக்கும், ஒரு சப்தம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சப்தம்ஸ் ஆர் வெரி யூனிக் டு குச்சிப்புடி ஸ்டைல் ஆஃப் டான்ஸ். ராமண சப்தம், தசாவதார சப்தம், மண்டோதரி சப்தம், மண்டூக சப்தம், இந்த மாதிரி பல சப்தம் எல்லாம் இருக்கு. அந்த சப்தம் கண்டிப்பா இருக்கும். ஒரு பாத்திர பிரவேச தருவு, இந்த தருவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு பாமாவோ ருக்மிணிவோ இந்த மாதிரி பிரவேசம் கண்டிப்பா இருக்கும். ஒரு தரங்க கீதம், நாராயண தீர்த்தர் எழுதின ஸ்ரீகிருஷ்ண லீலா தரங்கணியில இந்த எடுத்த கீதம், அந்த தரங்க கீதத்துக்கு ஆடுறது கண்டிப்பா இருக்கும். அப்புறம் ஒரு அன்னமாச்சாரிய கீர்த்தனமோ அந்த மாதிரி ஒரு சுங்கார பதமோ ஜாவளியோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் கடைசியில ஒரு தில்லானா இருக்கும். இதுதான் எங்களோட ரிப்பர்டர். நன்றி நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? தமிழிசை சங்கம் செக்ரட்டரி சார், விசி சார், தமிழிசை கல்லூரி இன் முதல்வர் முனைவர் மீனாட்சி ஜெயக்குமார் அவர்களின் சார்பாக திருமதி பத்மவாணி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அழகா குச்சிப்புடியை பத்தி, அதோட ஹிஸ்டரி, அதோட சில ரொம்ப ரேர் படங்கள்லாம் எங்களுக்கு காட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ப்ரெசென்ட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுல கலந்துட்ட ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கும்
ரொம்ப பொறுமையா அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாம் கேட்டு நாங்க நிறைய தெரிஞ்சிட்டோம். அதனால எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு இதே மாதிரி ஒரு இசை பொழிவுல நீங்க எல்லாம் இதே மாதிரி கலந்து பெனிஃபிட் ஆகணும்னு நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேம் நீங்க ஏதாவது சொல்றீங்களா? எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மீனாட்சி மேம்க்கும், என்னை நம்பி இதுல இறக்கின லலிதா ஜவஹர் மேம்க்கும் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நமஸ்காரம். Thank you. Thank you, ma'am. Nandri. Thank you. Nandri, ma'am. Thank you. Nandri. Thank you. Nandri.